வணக்கம் மக்களே, திஸ் இஸ் வெல்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இது எது ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் லைஃப்பில் டைம்னு சொல்லிட்டு ஒன்று மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் பண்ணுற இதில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் இருக்கிற டைம் மேனேஜாக இருக்கட்டும். ஸோ இதை போல் எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வேறு வேறு செக்டரில் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல டைம் சொல்லிட்டு ஒன்று மேனேஜ் பண்ணாமையும் எப்படி வந்துட்டு ப்ரீ பிளான்டாக வந்துட்டு யோசித்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை தேடாமல் பல பேர் வந்துட்டு கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏண்டா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண சொல்ல, ஓ இதெல்லாம் நம்ம பண்ணலையா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இப்போது நம்ம இருக்கோம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா, நானும் அஃபிஷியலாக இருக்கட்டும் இல்லை வந்து பர்சனலாக இருக்கட்டும் சில தவறுகள் வந்துட்டு இதுவரையும் பண்ணது வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏன் இல்லைன்னு என்னென்ன யோசிச்சு வச்சுருக்கணும், அதை தான் இங்கே ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புடன் வெல்ஸ். மேனேஜ் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டம், ஈஸி தானே, அதில் என்னங்க இருக்கு. எல்லாருமே நான் ஒரு நாள் நான் 24 hours தான், அது ஈஸியாக போயிடும். அதை வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், என் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அன்னோன் பர்சன் புதுசாக இருக்கிறவங்கள மீட் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இது போல் வந்துட்டு நம்ம இருக்கிற டைமை ஒரு 24 hoursஸை எந்த அளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு வந்துட்டு நம்ம ஆக்குபை பண்ணோம். சம்டைம்ஸ் வீட்டில் உட்காந்துருப்போம், எந்த ஒரு அன்னைக்குன்னு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம், ஏண்டா இன்றைக்கினா டைமே போக மாட்டேது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அந்த சினாரியோ டைமில் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கான தேவை என்னவோ அதை வந்து யோசிக்கணும். ஈவன் வந்துட்டு அந்த தேவை எதுவாக இருக்கலாம், அடுத்து வந்துட்டு இப்போ நான் ஒரு இயரில் இருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 விஷயத்தில் நான் என்னவாக இருப்பேன், அடுத்து ஒரு 4 விஷயத்தில் நான் என்னவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த டைமில் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்துட்டு வரும். அந்த ஸ்பார்க் எப்படின்னா, ஓகேடா நம்ம காலேஜ் முடிச்சாச்சு, ஓகே நம்ம வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், அடுத்து வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸில் ஒரு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிடும் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அதை போல் பிஸ்னஸ் மைண்ட் செட்டோடு இருக்கிற அப்படி பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஓகே இன்றைக்கி யோசித்தேன் அடுத்த மாதம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த ஒரு 1 இயரில் 2 இயரில் வந்துட்டு நான் போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் மைண்ட் செட் தான் இருக்குது. பட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான குவாலிட்டி வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து மேஜர். ஒன்று வந்துட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தரீங்க, அது ஒன்று. அடுத்து வந்துட்டு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஏன் எண்ணிலிருந்து என்னால் முடிஞ்ச வரையும் வந்துட்டு எவ்வளோ எஃபர்ட் வந்துட்டு அந்த பிஸ்னஸுக்கு போடுறேன், அதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு என்னால் என்ன அளவு பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கிற சர்க்கிளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீப்புளோட நீட் என்னதுன்னு பார்த்ததுக்கேற்றப்பட மட்டும்தான் அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே போல் இந்த பேசிக்கான திங்ஸ் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கிரவுண்ட் லெவலில் நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமாக ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ்க்கான இனிஷியல் வேல்யூ வந்து ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த 10 லட்சம் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து சேவிங்ஸ் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து 10 லட்சத்தை ஒரு 10 பேர்கிட்ட வாங்கி அதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் போகுது, அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு சுத்தமாக வரல. பட் வந்துட்டு இந்த 1 இயர் கேப்பில் நீங்கள் வாங்குற அந்த 10 லேக்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இதாக பண்ணணும். அது போக உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருக்கட்டும், அவங்களுக்கான ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க தங்குற செலவாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிறதில்ல, உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு 2 பேர் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு சின்ன மேனுஃபேக்சர் கம்பெனி வாட்டவர் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி சேலரி தரும். இதை போல் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்க, பட் அந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்ணணும், அப்படி சேல் பண்ணுற பர்சன் யார், அதுக்கான ஏஜென்ட் யார், அவங்கள நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்னை சுற்றி இருக்காங்க, என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பற்றி ஒரு கிளியரான அனலைஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சா மட்டும்தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன், அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன், அது சேல் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு இருக்கணும். இவ்வளோ தான். அது போல் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 lakhs மேக்ஸிமம் உங்கள் சேவிங்ஸ் வந்துட்டு ஒரு 50% இருக்காப்புல பாருங்க. அது போக அடுத்த ஒரு 1 இயருக்கு அந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து என்னால் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது, ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு 1 இயருக்கு அப்புறம் தான் அதுக்கான ரிசல்ட்டே வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரியும்.
பட் இந்த மீன் வேல் இந்த ஒன் இயர் டைமில் பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கடுத்து நடுவு நடுவில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது போக உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற உங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒன் இயர்க்கான செலவு எல்லாம் அதை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். அதே போல் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த 1 or 2 பர்சனுக்கு தேவையான மந்த்லி சேலரி நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். இது போல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் செய்யணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த பிஸ்னஸை நான் ரன் பண்ண போகிறேன் செய்கிறேன்னா எனக்கு அதுக்கான டிபெண்டன்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். எனக்கு கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கான தேவை எவ்வளோ இருக்குது, அந்த தேவைக்கு நான் எப்போ பொருள் வந்துட்டு நான் உற்பத்தி பண்ணணும், ஒரு மந்த்து இவ்வளோ இவ்வளோ குவான்டிட்டி நான் பொருள் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொருள் மட்டும்தான் அங்கே சேல் ஆகுமா, இல்லை அந்த ஒரு மழை காலமாக இருக்குன்னா அப்போ சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றப்பில் அந்த மந்த் ரெடியூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுற பீப்புளோட கவுண்ட்னு சொல்லிட்டு இது போல் கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கிளியரான ப்ரீ பிளான்டோட ஒரு பிஸ்னஸ் சொல்ல நம்மளால் முடிஞ்ச வரையும் வந்துட்டு ஒரு 100% எஃபோர்ட் நான் போட முடியுமான்னு தெரியும். அது வந்து ஒரு 70% எஃபோர்ட் வந்துட்டு அதில் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட அதை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ எஃபோர்ட் நம்ம எண்ணிலேருந்து போட முடியுமோ அதை போட சொல்ல மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நம்ம 100% அச்சீவ் பண்ணுறது நம்ம யோசித்தாலும் ஒரு 70% வந்து அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதோட நிற்காமல் அதனுடைய பூஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ண அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸில் நம்ம எதிர்பார்த்த அந்த 100% நம்மளை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ தாங்க இந்த விஷயம் வந்துட்டு பிஸ்னஸ்னு ஒரு காமனாக சொல்கிறேன். பட் பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, ஈவன் வந்துட்டு படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, எடுத்தவொடனே வந்து நாளைக்கு எனக்கு வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு புக்கு ஒரு 400 பேஜ் இருக்குது அப்படின்னா 400 பேஜை ஒரே நாளில் படித்து என்னால் படித்து முடிக்க முடியாது. அதை போய்ட்டு நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அது போல் டைமில் அதுக்கேற்றப்ப நம்ம பிளான் பண்ணணும். ஸோ பிளான் போடும் போது பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 100 பேஜும் அடுத்து ஒரு 3 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 100 பேஜும் சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணி வைக்க சொல்ல ஒரு எக்ஸாம்னு நம்ம எழுத சொல்ல நம்ம 100% எழுதுனா கூட பரவாயில்ல. ஒரு 80% நம்ம எக்ஸாமுக்கு வந்துட்டு இதுவரை ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு 60% மார்க் வந்துடும். இல்லைப்பா நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், அது ஏற்றப்பட மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சரிடாக சொல்கிறேன், அவங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் பண்ணுவாங்களே தவிர அந்த புக்கிலேருந்து அவங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஸோ டைம் சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. அந்த டைமாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான சோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு கோல் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு செர்டன் ஏஜில் ஒரு செர்டன் இயரில் இருக்குது அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்பயே அதுக்கேற்ற பார்த்து வந்துட்டு நம்ம வந்து அலைன் பண்ணோம். அப்படி அலைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அச்சீவ் பண்ணுற கோல் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குமே தவிர, நான் எடுத்தவொடனே வந்துட்டு நான் டாக்டர் ஆகிடுவேன், எடுத்தவொடனே வந்து நான் இன்ஜினியர் ஆகிடுவேன், எடுத்தவொடனே பிஸ்னஸ் மேன் ஆகிடுவேன் சொல்லுவேன் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன். அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கான பீப்புள் இல்லை, அவங்க லைஃப்பில் லூஸ் பண்ணுறதுக்கான பீப்புள் தான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற ஒரு பீப்புளாகவும் இல்லை லூசராக இருக்கிற ஒரு பீப்புளாகவும் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ போடுற இந்த ஒரு சின்ன சின்ன ப்ரீ பிளான்டு மட்டும்தான் நம்மளை ஒரு ஸ்டேஜில் ஒரு செர்டன் கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு காட்ட சொல்ல ஓகேடா நான் அன்றைக்கி நான் பிளான் போட்டேன் இன்றைக்கி அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். இப்போ அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். பட் அப்படி நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்போலேருந்தே பிளான் போட்டால் மட்டும்தான் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நான் இந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். இது ஆஃபீஸ் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாப்பில் ஈவன் வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் நம்ம அது போல தான். இப்போ நான் ஜாயின் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறோம்னா அடுத்த ஒரு 5 வருஷம் நான் டிஎல்ஆர் இருக்கணும் அப்படின்னா அந்த டிஎல்ஆர் என்ன குவாலிட்டியாக அதில் இப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதை வச்சு அப்படி இல்லை அப்படின்னா என்னைப்படி டிஓ கண்டி இங்கே இருக்க மாட்டேங்கிறான். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஓரளவு என்னால் முடிஞ்ச ஒரு ப்ரெசன்ட் மைனஸோடு சேர்த்து சொல்லியிருக்கேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போல் என் சேனல் வந்துட்டு பாருங்கள், மேபி உங்களுக்கு 1-2 வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மேபி உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, நீங்கள் போடுற வீடியோ ஏதோ நல்லா இருக்கும்டா சும்மாவது பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்